அவர் கொலை செய்யப்பட்ட பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரத்தம் கூட இன்னும் காயிலும் தான் சொல்லணும். இந்த இடத்துல தான் அவர் வெட்டி கொசஞ்சிருக்காங்க. எப்பவும் போல அவர் வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மேற்பார்வை பார்க்கலான்னு வந்திருக்காரு போல. அப்படி வந்து பார்க்கும்போது தான் தரமாரியாக அந்த தாக்குதலில் ஈடுபட்டதா தகவல்கள் வெளியாச்சு. அவர் சிரிப்பை பார்த்து கூட எப்படி அவரை வெட்டுறதுக்கு மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவர் அவ்வளவு அழகா இருப்பாரு, அவ்வளவு பெரிய வந்திருக்கானுங்க. காவல்துறை இது மாதிரி நடக்குது, காவல்துறையை கண்டிக்க மாட்டீங்களா? காவல்துறை முன்னாலா வாட்சி பண்றானாமே, முன்னாலா வரானாமே. அப்ப போலீஸ் என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பண்றீங்களே என் தம்பி. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கும். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கொலை செய்யப்பட்ட பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த பகுதியில் தான் அவரை வந்து சரமாரியாக தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் துடி துடிச்சு இறந்துருக்காரு. ரத்தம் கூட இன்னும் காயிலும் தான் சொல்லணும். இந்த இடத்துல தான் அவரை வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க. அதுக்கான ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா காவலர்கள் வந்து தடுப்பு வேலி மாதிரி கட்டி அமைச்சிருக்காங்க, மண்ணு கொட்டியிருக்காங்க. இந்த ரத்தம் கூட இன்னும் காயாத தருவாயில் மண் கொட்டியிருக்காங்க. எவ்வளோ ரத்தம் கொட்டியிருக்குன்றது பார்க்கும்போதே தெரியுது. இந்த ஸ்பாட்டில் தான் கொலையாளிகள் வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க. அதுக்கான இடம் இது தான். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருந்துருக்கு. ஆம்சான் அவர்களுடைய வீடு கட்டுறதுக்கான பணிகள் இங்கே போயிட்டுருக்கும்போது எப்பவும் போல் அவர் வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மேற்பார்வை பார்க்கலான்னு வந்திருக்காரு போல். அப்படி வந்து பார்க்கும்போது தான் பழக்கத்தில் இருக்கிற மாதிரியே ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறமா உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு பேர் ஆட்கள் வந்து சரமாரியாக அந்த தாக்குதலில் ஈடுபட்டதா தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கான சிசிடிவி காட்சிகளை நம்ம பார்த்துருக்கும்போது இந்த பகுதியில் தான் அவரை வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. அதுக்கான ஸ்பாட் இதுதான். என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, வந்து பார்த்தோம். பாடி கூட இன்னும் நாங்கள் பார்க்கல. என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவர் சிரிப்பை பார்த்து கூட எப்படி அவரை வெட்டுறதுக்கு மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவர் அவ்வளோ அழகாக இருப்பார், அவர் எப்படி வெட்டுறதுக்கு மனசு வந்துச்சு, எப்படி அவனுங்களுக்கு அவ்வளோ வெறியா வந்திருக்கானுங்க, எப்படி என்ன நடந்தது எனக்கு தெரியல. பேசுது என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சீரியஸாக கடைசியாக தாத்தா கிட்ட எப்பமா பேசுறீங்க? நான் லாஸ்ட்டாக குழந்தை பிறந்தனால இன்றைக்கி தான் பார்த்தோம். அதோட நான் அவரை பார்க்கல, பார்க்க விட மாட்டாங்க. அவர் மோஸ்ட்லி அவர் பெரிய ஆளுன்றதுனால பார்க்க விட மாட்டாங்க. பாப்பா பர்த்டே அன்னைக்கு தான் அவரை லாஸ்ட்டாக பார்த்தது, அதோட நாங்கள் பார்க்கல. இந்த மாதிரி ஏரியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க இப்படி? அவர் எப்போவுமே பப்ளிசிட்டிலாம் எதிர்பார்க்க மாட்டார் சார். அவர் சாதாரண பர்சன் மாதிரி தான் இருப்பார். எப்போவுமே அவர் சாதாரணமாக தான் வருவார். கூட ரெண்டு பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். சாதாரண பர்சனாக தான் அவர் சுற்றிட்டு இருப்பார். கண்டி அவர் பெரிய ஆளுன்றதை அவர் எப்போவுமே காட்டிக்கிறது கிடையாது. யார்கிட்டையுமே அவர் காட்டிக்கிறது கிடையாது. சாதாரணமாக எப்போவுமே இந்த மாதிரி அவர் இங்கே பிறந்து வளர்ந்த ஏரியான்றதுனால சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு அப்படி தான் இருப்பார். அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி போனது கிடையாது. எல்லாருமே வந்து பப்ளிசிட்டியாக சொல்லிருவாங்க சார், நான் இவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கேன், நான் இவ்வளோ பேரை இது பண்ணியிருக்கேன்ட்டு. அவர் இது வரைக்கும் யாருக்குமே சொன்னது கிடையாது சார். அவரால் எவ்வளோ பேர் அட்வொகேட்டாலாம் ஆயிருக்காங்க சார். எங்ககிட்ட வந்து சொல்லும் போது எங்களுக்கு அது பெருமையாக இருக்கும் சார். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சாதாரண மனுஷனாக கஷ்டப்பட்டு வந்தவர் சார் அவர் இந்த நிலைமைக்கு. அவரை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி அவனுங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல சார். எனக்கு எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்காரு சார், யார்கிட்டையுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அவர் வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட சனிக்கிழமை அவர் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காரு, அது கூட நிறைய பேருக்கு தெரியாது தெரியுமா. அந்த மாதிரியான ஆள் அவர். ரொம்ப கேள்விப்பட்டோன்னுமே நைட்டே வந்து பார்த்தோம். இந்த ரத்த வெள்ளத்தை பார்த்தோன்னு உடனே அவர் சிரிப்பு முகத்துல தான் இப்போ கூட எங்களுக்கு வருது. அந்த அதிர்ச்சி எங்களால் மீண்டு வர முடியல. அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு அவர் முகம் பார்க்கும்போது இப்படி பண்ணுவாங்கன்னு நிஜமாக எங்களால் ஜீர்ணிக்க முடியல சார். ரொம்ப பதட்டத்தோடு தான் இருக்கிறோம். என் தம்பி இது மாதிரி பண்ணிக்கிறீங்களே, காவல்துறை இது மாதிரி நடக்குது, காவல்துறையை கண்டிக்க மாட்டீங்களா? காவல்துறை முன்னாலாக வாட்சி பண்ணுறானாமே, முன்னாலாக வரானாமே, முன்னாலாக வரானே. அப்போ போலீஸ் என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பண்ணுறீங்களே என் தம்பி, என் தம்பி, என் தம்பி. இது மாதிரி 82 வயசு அப்படி நின்னாவே சொல்லுவார். கீதாக்கா வந்துக்குது, கீதாக்கா வந்துக்குது. இப்படி பண்ணுறீங்களே, இதுக்கு உடந்த யாரு? ஆட்டோக்காரன். இதுக்கு உடந்த யாரும் ஆட்டோக்காரன். அவருக்கு துப்பாக்கியில் எடுத்துன்னு வரல, இன்னைக்கு அமாவாசைன்னு சொல்லிக்கிறான், டிவியில் ஓடுதுப்பேன். இப்போ பேசி நான் 25 நாள் ஆயிடுச்சு, கண் பார்வை கம்மி ஆயிடுச்சு. இல்லை கண் பார்வை கம்மி, அப்போ கேட்டார், என்னை கேட்டார், கண் பார்வை கம்மி ஆயிடுச்சக்கான ஆப்ரேஷன். இல்லை இல்லை வேணாம், 78 வயசு ஆயிடுச்சு, ஆட்சம் வந்துடுச்சு, ஆட்சம் வேஸ்ட்டு. போலீஸே தெரியல, காவல்துறை சரியில்லை, காவல்துறை சரி கிடையாது. 3 நாளுக்கு முன்னே தெரியுமா? ஒரு அசுர கணக்கு தெரியாதா? தெரியாது. இப்போ என்ன கேட்டு போனார்,
திருமாவளவன். இதுக்கு நடவடிக்கை மீண்டும் எடுப்பேன், மீண்டும் பேசுவேன், மீண்டும் போராட்டம் பண்ணுவேன். நான் சதி பண்ணி பண்ண சதி தான் இது. அவர் எங்க அரசியல வர போறாரு, சதி பண்ணிட்டானுங்க, சதிதான். எல்லாரும் நல்லதா செஞ்சுட்டு போய் நல்லதா செய்யறதா பண்ணுவானுங்க. பாவிங்க எல்லாருக்கும் ஓதிட்டாங்க, சொந்த பந்து கிடையாது, வெளியாகுறவங்க எல்லாருக்கும் நல்லது படிக்க வச்சாரு. வீடு இல்லாதவங்களுக்கு கொரோனா டைம்ல கூட எல்லாருக்கும் பொது ஜனங்களுக்கு அவ்வளோ சலுகை. எங்க போனாலும் எல்லாருக்குமே பெரியவங்களேருந்து சின்னவங்களேருந்து எல்லாருக்கும் செஞ்சவர் தான் அவரு. அவர் எங்க வந்துட போறாங்க சதி பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு ஏற இடத்துல தான் போலீஸ் அதிகமாக இருக்கணும். நான் டெலிவரி வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு ஒரு இடத்துல இங்கே பக்கத்தில் புளியந்தோப்பு மாந்தோப்பு அப்படின்னு நிறையா அந்த ஏரியாலாம் நடமாட முடியாது, போலீஸ் பாதுகாப்புலாம் கம்மி. இங்கே இங்கே காலங்காலத்தில் 9 மணிக்கு 10 மணி நைட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் எப்பயுமே வந்து போலீஸ்காரங்க வந்து இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் பயம் இருந்தது. ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதமாக போலீஸ்லாம் கம்மியாகிட்டாங்க, காலையிலேயே கம்மியாகிட்டாங்க. இரவு நேரத்தில் சுத்தமாக போலீஸே கிடையாது. ஏன்னா அந்த சப்வேல வந்து பெரம்பு சப்வேல வந்து எப்பயுமே கிராஸ் வரப்போ போலீஸ் வந்து வண்டியை திருப்பி நானே கூட போயிருக்கேன். ஏன்னா ஹெல்மெட்லாம் பிடிப்பாங்கட்டு எப்பயுமே அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஏரியாவாக இருந்துருக்கு. ஒரு 6 மாதமாக எல்லாமே கம்மியாயிருச்சு. காரணம் வந்து போலீஸ் இல்லாதனால தான். இந்த இந்த இடத்துல கூட நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம வந்திருக்கனால உங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, மக்கள் நடமாடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. 7 மணிக்கெலாம் பார்த்தா ஒரு ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு லைட்டு கூட எதுவுமே கிடையாது. இந்த கொஞ்சம் பரம்பு சபையெல்லாம் போனோம்னா யாருமே பெண்கள் யாருமே நடமாட முடியாது, அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும். இவ்வளோ வீடுகள் இருந்தால் இங்கே லைட் எதுவும் இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். இருட்டாக 7 மணிக்கு 7 மணிக்கு தாண்டாச்சு. இப்போ மழை வர பெஞ்சு மழை காலம் எப்படி இருக்கும், நைட் நேரத்தில் எப்படி இருக்கும் பாருங்களே. பார்த்து ஓடி வந்தவங்க கையில் அருவாள்களோடு அவங்க தப்பிச்சு ஓடிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகிருக்கு. அதுவும் இந்த பகுதி தான், இந்த இடத்துல இருந்து அவங்க சரமாரியாக கொலை சம்பவத்தை பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடின காட்சிகளும் சிசிடிவியில் இங்கே தான் பதிவாச்சு. ஆட்டோ டிரைவர் பசங்க யாரெல்லாம் ஃபீஸ் கட்டல, பசங்களாம் யாரெல்லாம் வந்து சொன்னால் ஒன்றே அவர் தான் ஃபீஸ் கட்டுவார். இந்த ரோடு சிமெண்ட் ரோடு போட வந்தபோது கூட, சிமெண்ட் காங்கிரீட் ரோடு போட வந்தபோது கூட சிமெண்ட் ரோடெலாம் இங்கே போடக்கூடாது, தண்ணி பிரச்சனை ஆகும்னு சொல்லி தனியாக நின்று அதை எதிர்த்து வந்து எல்லாருக்கும் தார் ரோடு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு லைட் வந்து அங்கே தனியாக லைட் என்ன தனியாக லைட் போட்டு கொடுத்தாங்க. கார்ப்பரேஷன் பிரச்சனை, மெட்ரோ வாட்டர் பிரச்சனை, எதாக இருந்தாலும் மெட்ரோ வாட்டர் சம்ப்பு வர மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாமல் வந்து ஒரு நாயகன் மாதிரி எங்கள் இடத்துக்கு பந்தரகடன் தெரு வேணுகோபால் சாமி தெருனா அண்ணன் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து தான் வளர்ந்தோம். இப்போ அந்த வீல் சேர் வந்து போன வாரத்தில் ஒருத்தவங்களுக்கு வீல் சேர் வந்து கேட்டிருந்தோம். அந்த வீல் சேர் கூட அந்த ஐநாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீல் சேர் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் சொன்ன உடனே வீல் சேர் வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய உதவி பண்ணுறாரு. இதை வந்து எதிர்பார்க்கவே முடியல. போன 2 நாள் முன்னாடி அவர் பார்த்தும்போது என் பொண்ணு ஸ்டேட் லெவலுக்கு போகிறான், 600 மீட்டர்ஸ் நாளைக்கு இனி கலந்துக்கு போகிறான் என் பொண்ணு. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் கலந்துக்கிறானா கொஞ்சம் பார்த்தேன். காட் பிளஸ் யூப்பா, கண்டிப்பாக பண்ணுவான். நம்ம ஏரியாவுக்கு ஒரு தங்கம் பதக்கம் வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தான் போனோம். நேற்று நேரு ஸ்டேடியமில் என் பொண்ணு லாங் ஜம்ப் பண்ணுங்கிற ஒரு 7 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நேரு ஸ்டேடியம் வரும்போது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே எங்களுக்கு எப்படி சொல்கிறது நம்ப முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துக்கிறாரு, எல்லாத்துக்கும் நின்று பண்ணிக்கிறார். என் பொண்ணு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் கூட வந்துக்கிறாரு. இது வந்து ஏற்றுக்க முடியாதது. எதனால் பண்ணாங்க தெரில. ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் வந்து அது பண்ணவங்களுக்கு அது என்ன கூலியோ அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆயுதங்களோடு அவங்க தப தபுன்னு ஓடி வந்ததாக இருக்கட்டும், ரெடியாக வண்டியை வச்சுக்கிட்டு ஒன்று பின்னாடி ஏறி உட்காந்து டக்குன்னு ஓடினதாக இருக்கட்டும், அந்த பகுதிகள் இது தான். இந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமராவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காட்சிகள் இது தான். இந்த இடத்துல இருந்து தான் அவங்க தப்பிச்சு ஓடினாங்க. ஸோ ரொம்பவே கிளியர் கட்டாக பிளான் பண்ணி பண்ணதாகவே சொல்லப்படுது. சமுதாய தலைவனை அழிக்கும், அந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வேண்டிய வேலை தான் இதுன்றது நான் நினைக்கிறேன். இந்த சமுதாயத்தில் இந்தியாவில் மாநில தேசிய கட்சியில் ஒரு தலைவன், மிக சிறந்த தலைவன், மிக சிறந்த ஆளுமை உடையவன். அந்த மாதிரி தலைவன், அதாவது தலைவன் சொன்னால் இந்த மாதிரி ஒரு தலைவர், இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது சொன்னாங்க ஒரு குழந்தை மாதிரி குணம் படைத்தவர். அவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு தலைவன். நான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும். நம்ம சமுதாயம் வந்து படித்து மேலே வாங்க, எல்லாம் படித்து நல்லா இருங்க, நம்ம அந்த இந்த மாதிரி இருங்க அப்படின்னு கூடிய ஒரு சிறந்த தலைவன். குழந்தைய பார்த்தா கூட அன்பாக பேசி வாங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சிறப்பான ஒரு அன்பாக கேட்பாங்க எல்லாருக்கிட்டையும், குழந்தைகிட்ட. அந்த மாதிரி ஒரு தேசிய தலைவன், இந்த மாதிரி தலைவனை வந்து ஒரு வீட்டு அந்த தெருவிலேயே வந்து வெட்டி கொள்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய என்ன இதை வச்சு இது பண்ணாங்கன்றதே தெரியலைங்க. இது ஒரு மர்மமாக இருக்குது. இன்றைக்கி ஆளக்கூடிய கவர்மெண்ட் வந்து இதை கண்டுபிடிச்சதா யாருன்றது, அந்த பண்ணவங்களை வந்து ஒரு என்ன தண்டனை கொடுங்க அந்த மாதிரி தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கணும். தலைவனுக்கே இப்படி ஒரு வெட்டுப்பட்டு வெட்டுறாங்கன்னு சொன்னால் இதை விட கொடுமை அப்புறம் என்னங்க ஆட்சி, இது என்ன ஆட்சியாக இதெல்லாம், இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ ஒரு கொடுமையான இது வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இருக்கு, பெரிய அதிர்ச்சி உருவாக்கியிருக்கு. கண்டிப்பாக சார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 வருஷத்தில் சுமார் 910 பேர் படுகொலை, ஐபிசி 302 கொலை நடந்திருக்கு.
அதே பார்த்திங்கன்னா கொலை முயற்சி பார்த்திங்கன்னா 15,000 பேர் கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் குண்டர் சட்டம் அடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 பேர் கூட கிடையாது. அப்போ 20% கூட குற்றவாளிகளை குண்டாஸ் அடிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3-5 மாதத்துக்குள்ளே அவன் ரெட்டை பாஸ் பண்ணினு வெளியில் வரான். அப்புறம் அவனுக்கு இந்த சட்டத்தில் என்ன இருக்கும், இந்த சட்டம் என்ன பண்ண போகுது? இப்போ ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு தலைவரையே பாதுகாப்பு இல்லை. அவரை நம்பி ஒரு 10,000 பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவரை நம்பி ஒரு 500 பேர் எஜுகேஷன் அவருக்கு கொடுத்துருக்காரு, அட்வொகேட் ஆகியிருக்காரு. அவமானப்படணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இது போல் ஒரு தலைவன் 500 பேர் அட்வொகேட் ஆகி விட்டுக்கிறாரு. அவரை நம்பி ஒரு 1,500 அட்வொகேட்டுக்கு மேலே இருக்காங்க. அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வேறு யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? சராசரி மக்களை இன்றைக்கி சாலையோரம் இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்களா? இவ்வளோ பெரிய தலைவரை இன்றைக்கி இழந்ததுக்கு காரணம் அவர் பாதுகாப்பு ஏன் கொடுக்கல? நீங்கள் ஒரு மாநில தலைவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலல்ல. நீங்கள் இசட் பிரிவியோ இல்லை பெரிய பெரிய ஒரு 10 போலீஸ் வீட்டாண்ட நிற்கணும் கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க? ஜிஹெச்சில் 500 போலீஸு. இப்போ பட்டாளத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன், வழியெல்லாம் போலீஸ் போட்டு வச்சுருக்கீங்க. இதுபோல் தலைவருக்கு ஒரே ஒரு போலீஸ் பிஆர்ஓ போட்டிருக்கலாம்ல, போட்டிருக்கணும். ஏன் போடலை? இதுக்கு முறையாக டிஜிபி சார் தான் பதில் சொல்லணும். அப்போ காவல்துறை வந்து ஒரு அசைன்மெண்ட் எடுத்திருக்காங்களா, இவங்களாம் சாவட்டன்னு விடணுன்ட்டு? என்னுடைய கேள்வி அதுதான். சாமானிய மனுஷனை எங்களெல்லாம் எப்படி பாதுகாக்க முடியும்? இன்றைக்கி இவ்வளோ பேர் அட்வொகேட் ஆகிருக்கு. கல்வி எஜுகேஷன் தமிழ்நாட்டில் இவ்வளோ போல் வழக்கறிஞர்களை உருவாக்கிய பெருமை யாருக்குமே கிடையாது. இப்போ ஒரு 8 சஸ்பெக்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, எது எப்படி பார்க்குறீங்க? அதோட புகைப்படம் வெளியிட்ருக்காங்க, அவங்க தான் பண்ணாங்க சொல்ல முடியுமா? சஸ்பெக்ட்னு அவங்களே சொல்லியிருக்காங்க சார். சஸ்பெக்ட்னா ஒருத்தன் பண்ணுவான் இன்னொருத்தர், உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுடைய இதுவே? முழுமையான குற்றவாளியை அரெஸ்ட்டு பண்ணணும். இது வந்து சும்மா பண்ணல. கரெக்டாக அவர் இங்கே வராருன்ட்டு எப்படி தெரியும்? அவர் வேறு இடத்துல இருக்காரு, வீடு கட்ட வராரு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? கரெக்டாக அவர்கிட்ட கன் பாயிண்ட் இல்லை, 2 நாளாக அவர் கன் இல்லாத வாட்ச் பண்ணுறாங்கன்ட்டு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் இப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன தான் பண்ணுறாங்க? கேங்ஸ்டர் என்ன தான் பண்ணுறாங்க? இது ரிவெஞ்ச் கொலை. பழைய கொலையிலேருந்து ரிவெஞ்ச் ஆகுது. ஏன் நம்மளுக்கே தெரியுது, டிவி டெய்லி பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ ரவுடிஸ் வெட்டு போகிறாங்க, இவனுக்கு இவனு ஆப்போசிட்டு, அவனுக்கு அவன் ஆப்போசிட்டு ஏறுவாங்கன்ட்டு தெரியுறப்போ இவ்வளோ பெரிய தலைவரை பாதுகாப்பாக விட்டது தமிழக காவல்துறை வந்து உளவுத்துறை தோத்துச்சு. மக்கள் வந்து தலைவரை இழந்துட்டாங்க, அது வேறு விஷயம். உளவுத்துறை தோற்று வச்சு அங்கே தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து கேங்ஸ்டர் எதுக்கு இருக்கிறாங்க? எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது தெரியுங்களா போலீஸில்? லா அண்ட் ஆர்டர் இருக்குது, க்ரைம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது. இது போல் இந்த டீமை பண்ணுறோம், அது போல் அந்த டீமை பண்ணுறோன்ட்டு சொல்லிட்டு சுற்றுறாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இவர் தனியாக வராரு போகிறாருன்றப்போ இங்கே நின்று ஒருத்தன் வாட்ச் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக நான் பெரிய விஐபி வீட்டாண்ட போனால் அந்த வீட்டாண்ட கேமராவில் நிற்கிறப்பே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க சொல்லலை. அது தமிழக முதல்வராக இருக்கட்டும், ஏதோ ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும், இப்படி நிற்கிறப்ப பண்ணுறீங்க. அப்போ இவரை போல் தலைவருக்கு இங்கே வந்து ஒருத்தன் ரூட் எடுக்காமையாக வந்து நின்றுப்பான், குறைஞ்சது 10 நாள் அங்கே நின்று தான் பார்த்துருப்பான். ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி 2 பேர் நிற்கிறாங்க, அந்த பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க. இப்போல்லாம் கதையெல்லாம் எழுதுறீங்க. இப்போ அன்னோவன் பர்சன் ஒரு ஏரியாவுக்குள்ளே வர்றப்போ இந்த மாதிரி லீட் இருக்கு. இங்கே இருக்க ஸ்டேஷன் ஏன் ரவுண்ட்ஸு போதுமாக வரல? ஒரு 5 hour 6 hour வந்து தொடர்ச்சியாக ஒருத்தன் ஒரு ஏரியாவில் நின்னால, ஒரு கம்பல் பொண்ணுகிறான், ஒரு பேண்ட் அடிக்கிறான்னா வந்து நிற்கிற காவல்துறை அதிகாரிகள் இந்த ஏரியாவில் எதுக்கு முழுமையாக வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணலை? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது தான் பிரச்சனை. 6 வருஷத்தில் சுமார் இவ்வளோ பேர் தமிழகம் முழுவதும் கொலையாக இருக்காங்கன்ட்டு நான் 2 நாள் முன்னாடி கூட அறிக்கை கொடுத்துட்டே இருக்கேன். ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து காதில் வாங்கிட்டு முக்கிய தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம்ல. திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளான நிலையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவர் இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய விதமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளையுமே அடைச்சிருக்காங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி காணப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கடை கூட இன்றைக்கி ஓப்பன் செய்யப்படலை. ஏன்னா அவருடைய இறப்புக்கு அவங்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா கடையுமே அடைச்சிருக்காங்க. மெடிக்கல் ஷாப்பை தவிர மற்றபடி எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலைமையிடும் பொழுது ரொம்ப யோசிக்க வைக்குது, பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. நல்ல மனுஷன் வருவார் போவார் தெரியும், இப்படி ஆகணும் யாரும் எதிரும் பார்க்கல. இதனால் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். சமத்துவ போராளி அவர், எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுனால தான் அவரோட குறிக்கோளே. ஜாதி இதெல்லாம் இல்லை, அவர் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான். இந்த கடையெல்லாம் அடித்து தான் ஆகணும், ஏன்னா அவர் கொடுக்குற மரியாதை. இந்த ஊரில் அதுமாரி இருந்தவர், நல்லது எல்லாத்தையும் கட்டத்துக்கும் ஃபஸ்ட்டில் நின்றுவர். அவர் எதனா ஒரு ஹெல்ப்னா உடனே பண்ணுவார். எந்த ஒரு விஷயம்னாலும் இது என்ன இப்படி இருக்குது இது இருக்குது சரி செய்வார். ஒரு ஃபுட்பால் மேட்ச்னா கூட வந்து நிற்பார், என்ன வேணும் பால் வேணுமா பூட்டு வேணுமா வந்து ஸ்பாட்லேயே நின்று வாங்கி கொடுத்துட்டு அதை வந்து
திருப்தி பண்ணுவார். இது மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடம் இது. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிறது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் எங்களுக்கு. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடின்ற மாதிரி அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணுற மனுஷன். சும்மா ரவுடி கிவுடியெல்லாம் சொல்லுவானுங்க தண்ணியுமே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மனுஷன், நல்ல மனுஷன், எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்ல மனுஷன். ஆனால் நான் எழுந்திருந்தேன். நம்ம திக்காகுளம் ஏகாங்கிபுரம் இந்த சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவே அங்கே ஆப்போசிட் நின்னாலும் இவர் தனி தொகுதியில் நின்று சாதனை படைச்சி ஜெயித்தார். அங்கே இருக்கிற சலவை தொழிலாளர் மக்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோட்ஸு, அங்கே இருக்கிற அந்த தொட்டி பாலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம், இதெல்லாம் சத்துணவு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது, பார்க்கு, பள்ளி சிறுவர்கள் விளையாடுறதுக்கு இது எல்லாமே கட்டி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் தான். என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அவரை பார்த்து பயப்படுறவங்களோட அவரை பயப்படணுன்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. அவரை பார்த்து மரியாதை நிமித்தமாக பார்க்குறவங்க நிறைய விஷயம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொது, அதாவது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவர்கிட்ட போய் நம்ம முறையிட்டினா அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து தட்டி கேட்குற ஒரு பலசாலி.